நமது ஸ்ரீ தாந்திரிக் பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. நம்ம இந்த தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு பேராதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நமது புதியுகம் தொலைக்காட்சிக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ இந்த வகையில் நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்களை சில பேருக்கு வந்து தாந்திரிகம்ங்கிறது வந்து சில நேரத்தில் புரியாமல் இதை போய் மாந்திரிகம்னு நினச்சிட்டு சில பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறதும் அந்த மாதிரி, இது மாந்திரிகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். தாந்திரிகம் என்பது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தில் உள்ள எளிமையான முறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள்கள். அது மூலமாகவும் மந்திர ரீதியாகவும் யந்திர ரீதியாகவும் தாந்திரிக ரீதியாகவும் அகத்தாந்திரிகம், அகம்ன்றது உள்ளேருந்து வரக்கூடிய தாந்திரிகம், புறத்தாந்திரிகம் என்பது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், மூலிகை தாந்திரிகம்ங்கிறது நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு தான் நம்ம இந்த நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல இதில் நம்ம பண்ணும்போது குவிக்கான ரெமெடிஸ் கிடைக்குங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்போது இந்த இதில் வரும்பொழுது இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஜனனகால ஜாதகத்தை நம்ம சொல்கிறதுக்கான மெயின் காரணமே என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுத்தி அந்தரங்கள் நல்லா இருந்து இதை பண்ணும்பொழுது கிடுகிடுன்னு வேகமாக நடக்கும். சில நேரங்களில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரம் வந்து சரியில்லாத காலங்களில் அதுக்குள்ள வழிபாடுகளையும் உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்து அதுக்குள்ள வழிபாடையும் செஞ்சுட்டு இதையும் பண்ணிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் மாறுபாடுகள் ஏற்படும், நல்ல மாறுதல்களும் ஏற்படும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இதில் சில பேர் வந்து ரொம்ப புகழோடு இருப்பாங்க. அப்போது ஆனால் வந்து கையில் பணம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா காசே இருக்காதுங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காசு இருக்குங்க, புகழ் இருக்குங்க, ஆனால் அவங்கள பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஞானம் இல்லாத தன்மை. ஞானம் இல்லாமல்னா பணம் இருக்கும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் போய் போய் மாட்டிப்பாங்க. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இருக்கும், புகழ் இருக்கும், இது இருக்கும், பட் ஞானம் இருக்கா. ஸோ இது இந்த மூணுமே வேணுங்க, சரிங்களா? இந்த மூணு விஷயமும் இருக்கணுங்க. இந்த மூணு விஷயங்கள் இருக்கும் பொழுது தான், அதாவது புகழும் சரி, ஞானமும் சரி, பணமும் சரி, இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது பேலன்ஸ் பண்ணணுமா, அது எப்படி தெரியும்? அப்போ ஜனனகால ஜாதகத்தில் தெரியுங்க. இப்போ அந்த ஜனனகால ஜாதகத்தில் தெரியும் பொழுது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இது மாதிரி நான் தொடர்ந்து நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம். ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் இப்படி இல்லை, நீ 7 வருஷம் கஷ்டப்படுவானா, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டில் இருக்கோம். அப்படிங்கும் போது அதை மீறி நம்ம ஜெயிச்சு வரணுங்கிறதுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம், சரிங்களா? அப்படிங்கும் போது அதுக்காக தான் நம்ம ஜோதிடர் என்பவர் வந்து அனுமானிக்கிறவருங்க. பட் நமக்கு அந்த ஜோதிடத்திலேயே என்ன சூட்சமங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சித்த மகாபுருஷர்கள், யோகிகள், அதே மாதிரி இவங்கெல்லாம் எதுக்காக நமக்கு ஜோதிடம் என்பது வந்து திடம் கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறதுக்கான, ஊக்கம் கொடுக்கறதுக்கான ஒரு மெத்தட், சரிங்களா? அப்படி இருக்கும்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதுக்குள்ள வழிபாடுகளையும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த சித்த மகாபுருஷர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து லாஸ்ட் ஒரு 8 இதுவும் பண்ணோம். இப்போ பார்க்க போகிற விஷயங்களும் மந்திர ரீதியான விஷயங்களும் நம்ம சொல்லித்தரப்போகிறோம். அதில் யந்திரமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த மூணு விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல என்ன செஞ்சுக்கணும், எப்பயும் போல தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி டெய்லி காலையில் குலதெய்வத்தை வழிபடுறது. அதுக்கு வந்து நீங்கள் தட்சணை எடுத்து வைக்கணும், குலதெய்வத்துக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களால் முடிஞ்சது. வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க 100 ரூபாய் எடுத்து தலையை 27 ரூபா தலையை சுற்றிட்டு அதை ஒரு டப்பாவில் போட்டுகிட்டே வரலாம். அதை வச்சிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த செலவே பண்ணணும். இது பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் வந்து, இன்கேஸ் உங்கள் வீடு பக்கத்தில் இந்த பூஜைகள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, எவ்வளோ கிட்டக்க கோயில் இருக்கோ, குலதெய்வம் கோயில் இருக்குன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் போயிட்டு வர்றது விசேஷ பலனை கொடுக்கும். இது இல்லாமல் டெய்லி நீங்கள் வழிபாடுகள் பண்ணும் பொழுது டெய்லி குலதெய்வத்தையும் வழிபடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கணும். விநாயகரோட வழிபாடு பண்ணும் பொழுது அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே வந்து வக்ரதுண்டாய கணபதியை நினச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பீஜ அக்ஷர மந்திரங்கள் ஏதாவது மந்திரங்கள் தெரிஞ்சுன்னா மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். அப்போ நீங்கள் அதுக்கு வந்து வக்ரதுண்டாய கணபதி மந்திரம் வேணும்னா ஓம் வக்ரதுண்டாய ஹூம் சுவஹான்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து உங்கள் குலதெய்வத்தை வணங்கும் பொழுது மலையாள முறைப்படி ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக்குன்னு கூப்பிட்டுக்கலாம். உங்கள் குலதெய்வம் வந்து மாடன் தான் இருந்தால் மாடன் தேவாய சரிகா பராக்குன்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து இஷ்ட தெய்வம்னு ஒன்று உண்டு. அதாவது ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஒருவேளை கருமாரியம்மன் பிடிச்சிருக்கலாம், ஆனால் ஜாதகப்படி பார்க்கும் பொழுது அதில் வந்து விநாயகரை வழிபட்டால் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி ஜாதகத்தில் இருக்கும். அப்போ அந்த இஷ்ட தெய்வ வழிபாடுகளை நல்ல கற்ற ஜோதிடரும் சொல்லும் போது அந்த இஷ்ட தெய்வ வழிபாடுகள், சில பேருக்கு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும், இந்தந்த காரணத்துக்கு இந்தந்த வழிபாடுகள் பண்ணும்போது இந்தந்த தெய்வத்தை பிடிக்கும் போது இந்தந்த மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறதுல
திண்ணம், அதாவது உண்மையாக மாறுபாடுகள் ஏற்படும். அந்த வழிபாடுகள் வழிபாடுகள் மூலமான பரிகாரங்கள் தான் வெற்றி கொடுக்கும். அப்போ அந்த இஷ்ட தெய்வ வழிபாடையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவூரார் சித்தர் சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தையும் நான் சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை வந்து இதெல்லாம் வெளியே கிடைக்காது. அதை இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ண பண்ண நல்ல மாற்றங்கள் இருக்கும். இதில் தவறு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம எழுதி வச்சு நம்ம சொல்லித்தரோம், சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் ரீங் ரீங்கம் மசி மசி நசி மசி, இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லணும். இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லணும். திருப்பி சொல்கிறேன், ஓம் ரீங்கம் ஓம் ரீங் ரீங்கம் மசி மசி நசி மசி, இந்த மந்திரத்தை விடாமல் நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. இந்த நசி மசி மசி நசி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கிறத பின்னாடி நான் ஒரு தொகுப்புகள் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் யாரும் பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு வரக்கூடிய தீய சக்திகள் வந்து தடுத்து நிறுத்தப்படணும். அது திருஷ்டி தோஷங்கள்னால இருக்கலாம், அதே போல் மூதாதையர்கள்னால வந்த நல்ல விஷயங்கள் இருக்கும்பொழுது எந்த பாதிப்பும் வராது. பட் தீய விஷயங்கள், அதாவது ஒரு வைத்தறிச்சல்னால இருக்கலாம், திருஷ்டினால் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம செய்த நம்ம இந்த பிராரப்த கர்மா பிராரப்த கர்மாவில் நம்ம செய்த சில பாவங்கள்னால, அதாவது ஊர்ந்து வந்து ஊட்டும்னு சொல்கிற மாதிரி நம்ம செய்த வினை ஊர்ந்து வந்து ஊட்டும், நல்லது செஞ்சோம்னா நல்லது வரும். எக்ஸாம்பிள், இப்போ அந்த சனி பயிற்சி இதெல்லாம் வரும்பொழுதெல்லாம் என்ன ஆகும், ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஒருவேளை 50 வயசாக இருக்கவங்க பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, 27 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சீங்கன்னா அதுவும் வந்து உங்களை வந்து சேரும். இல்லை நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அதே ரூபத்தில் வந்து காட்டுங்கிறதுல எல்லளவு மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த வழிபாடுகள் நீங்கள் பண்ண பண்ண, இந்த மந்திர ரீதியாக பண்ண பண்ண என்ன ஆகும்னா, நீங்கள் செய்த தவறுகளாக இருந்தால் அப்போ இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல அதில் வரக்கூடிய தாக்கங்கள் குறையும். அப்போது இந்த தாக்கங்கள் குறையணும்னு சொல்லும் பொழுது அடிஷ்னலாக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது, இந்த மந்திரங்களை ஜபம் பண்ணிவிட்டு எப்பெல்லாம் முடியுதோ உங்களுடைய ஜனன நாள்னு ஒன்று இருக்கும், அது வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம் இல்லை புதன்கிழமையாக இருக்கலாம், அந்த காலங்களில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து ஒரு நெய் தீப விளக்கு ஏற்றிட்டு, அதே மாதிரி அந்த ஜனன கால நாளில் ஏதாவது ஒரு தானங்கள் செஞ்சுட்டு வர்றதும், அதே மாதிரி ஜென்ம திதின்னு உண்டு, நீங்கள் ஒருவேளை அஷ்டமி திதியில் பிறந்திருக்கலாம் இல்லை நவமி திதியில் பிறந்திருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, ஒருவேளை நீங்கள் சிவனை கும்பிட்றவங்களாக இருந்தால் சிவன் அடியார்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறது இல்லை சிவாலயத்துக்கு போயிட்டு கொடுக்கறது, ஒருவேளை நீங்கள் என்ஆர்ஐஸாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா, நீங்கள் சிவனுக்காக அதாவது சிவா அவங்க கண்டிப்பாக நீங்கள் அது என்ன பண்ணுங்கன்னா, சிவன் கோயிலுக்கு ஏதாவது பணங்கள் எடுத்து வைக்கிறது இல்லை ஆன்லைன் மூலமாக ஏதாவது பேமெண்ட்ஸ் கோயில்களுக்கு கொடுக்கறது இல்லை கட்டுமான சீர்திருத்தங்கள் பண்ணுறதுக்கான விஷயங்கள் செய்கிறது இல்லை நீங்கள் வைணவ வழிபாட்டில் பெருமாளை வழிபடுறவங்களாக இருந்தீங்கன்னா பெருமாள் ஆலயத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். இதை தவிர்த்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது, இந்த மாதிரி கர்ம தோஷங்கள் விலகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு விடாமல் நீங்கள் செஞ்சுட்டே வர்ற விஷயங்கள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இது ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, சில ஜாதகத்தில் ஜோதிடர் சொல்லும் போது உங்கள் ஜாதகத்தில் கர்ம தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லியும் சொல்ல வரும் சில கணக்கில். அப்போ இந்த வழிபாடையும் நீங்கள் சேர்த்து செஞ்சிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும். இதில் நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பூஜைகள் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் சிவலிங்கம் வச்சு நீங்கள் அந்த பூஜைகள் தாராளமாக செய்யலாம். அந்த சிவலிங்கம் வச்சு பண்ணும் பொழுது இந்த மந்திரங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அது வந்து உங்களுடைய நடுவிரல் சைஸில், சரிங்களா, மேலேருந்து வச்சிங்கன்னா இந்த விரல்லேருந்து இந்த நடுவிரல் சைஸ் வரைக்கும் அந்த சிவலிங்கம் தாராளமாக வைக்கலாம், வச்சு நீங்கள் வழிபடலாம். இந்த வழிபடும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா, வில்வத்தாலையும் இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அதை அர்ச்சனையாக பண்ணலாம். இதை நீங்கள் செய்ய 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 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மூணு விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. அதாவது புகழும் கிடைக்கும், ஞானமும் கிடைக்கும், அதே மாதிரி தனப்பிராப்தியும் கிடைக்கும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்து இல்லை. இதை தவிர்த்து நீங்கள் அதை வெறும்ன தரையில் உட்காராமல் மாம் பலகை போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஜபங்கள் பண்ணும் பொழுது அதுக்கு மேலே ஒரு பட்டு தர்ப்பப்பாய் போட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டு துணி போட்டு அமரலாம். இது வந்து ஆசனம் அமைக்கிற மெத்தட். இதை தவிர்த்து நீங்கள் வெறும் கையில் பண்ணுறதை விட நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா, ருத்ராட்ச மாலை பஞ்சமுகி ருத்ராட்ச மாலைனால் அதை உடையாமல் பார்த்துக்கோங்க. அதை வந்து கீழ் நோக்கி நீங்கள் பண்ணி பண்ணி அந்த மந்திரத்தை மனசார ஜபம் பண்ணிகிட்டே வர 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 நிறைய மாற்றங்கள் தெரியுங்க. இதை நீங்கள் உணர்வு ரீதியாக நீங்கள் உணரும் பொழுது மாபெரும் வெற்றிகள் அடையலாம். அடிக்கடி நான் சொல்கிறது தான், அண்டத்தில் இருக்கும் மீசனை பிண்டத்தில் நீங்கள் உணரும் பொழுது மாபெரும் வெற்றிகள் அடையலாம். ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்குள்ளே தாந்திரிக வழிபாடும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் நீங்கள் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.